வணக்கம். சிவயோகி குருவடி போற்றி. ஔவைக்குரல். ஔவைக்குரலில் வீட்டு நெறிப்பால். வீட்டு நெறிப்பாலில் இரண்டாவது அதிகாரம் உடம்பின் பயன். அதில் மூணாவது குரல் பார்க்க போகிறோம். ஒரு பயனாவது உடம்பின் பயனே தரு பயனன் சங்கரனை சார். அதாவது இந்த உடம்பு எடுத்ததுக்கு ஒரே ஒரு பயன்தான் அப்படின்றாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கரனைச்சார். சங்கரனைச்சார் அப்படின்னா கடவுளை வந்து இணையிறது அப்படின்றாங்க. அதாவது இந்த உடம்பு எடுத்ததோட பயனே வந்து சங்கரனைச்சார் அப்படிங்கிறது தான். அதாவது என்னென்னா கடவுளை அடையிறது. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நமக்குள்ளே தான் வந்து உடம்பினுள்ளே உத்தமனை காண் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த உடம்போட பயனே வந்து கடவுளை சேர் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஞானம் அடைந்தவங்கள் வந்து பேசுகிறதும் எழுதுறதும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட சுற்றினாலும் சுற்றி சுற்றி வந்து அந்த கடவுள்கிட்டே வந்து நின்றுவாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி இது பண்ணாலும் அந்த விஷயத்தை வந்து நேராக கடவுள்கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க சுற்றி சுற்றி. அதே மாதிரி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பயனாவது உடம்பின் பயனே தரு பயணம் சங்கரனை சார். அதாவது இந்த உடம்போட பயனே வந்து கடவுளை சேர்றதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.